Hi friends, இப்ப நம்ம exercise 1.1 ல 5th question ல second subdivision பார்க்க போறோம். Second subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா mixed fractionல 8 1 by 3 into 5 அப்படினு சொல்லி ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு mixed fraction இன்னொன்னு whole number. First mixed fractionஐ எப்பயுமே improperக்கு convert பண்ணிட்டு தான் answer நம்ம செய்வோம். So 8 1 by 3 அப்படிங்கற நம்பரை first நம்ம என்ன into 5 வந்து given ஈக்குவல் டு போட்டுக்குவோம். இதை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இம்ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இம்ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ண ஆல்ரெடி நம்ம நல்லா தெரியும். ஸோ இந்த த்ரீயையும் எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எயிட் த்ரீ சார் 24, 24 ப்ளஸ் 1 25. அப்போ 25 டினாமினேட்டில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ பை 3 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டூ இருக்குது, அந்த இன்டூவை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, அந்த 5 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு. இந்த ரெண்டு நியூமரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டருக்குள்ளே ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ 25-ஐயும் 5-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் பை டினாமினேட்டரில் வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். இப்போ என்ன பார்க்குறோன்னா, நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டு நம்பரும் டினாமினேட்டரில் உள்ள நம்பருக்கு அதாவது கேன்சலேஷன் பண்றதுக்கு ஏதாவது முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்தா இதுல வந்து 25-ம் இந்த 3-ம் இல்லை, இந்த 5-ம் இந்த 3-ம் இல்லவே இல்லை, சேம் டேபிளில் கிடையாது. அதாவது காமன் டிவைசஸ், இந்த நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டரில் இருக்க ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஒரு நம்பருக்கும் காமன் டிவைசஸ் கிடையாது. காமன் டிவைசர்னா என்னன்னு தெரியும், அந்த நம்பர் சேம் டேபிளில் இருக்கணும். 3 டேபிள்லனா அந்த ரெண்டு நம்பருமே 3 டேபிளில் இருக்கணும். நியூமரேட்டரும் 3 டேபிளில் இருக்கணும், டினாமினேட்டரும் 3 டேபிளில் இருக்கணும். இல்லை 5 டேபிளில் இருக்கலாம். இப்போ 5 டேபிள் நியூமரேட்டர், 5 டேபிள் டினாமினேட்டர்லேயும் 5 டேபிள் வரும். ஆனால் இதில் வந்து ரெண்டு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் டேபிளில் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், அப்படியே இந்த 25-ஐயும் 5-ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட போகிறோம். ஸோ 25-ஐயும் 5-ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125 பை டிவைடட் பை 3 சொல்லி வருது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்மளுடைய ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய ஆன்சர் இது. ஆனால் என்னன்னா இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆன்சர் கிடையாது. ஏன்னா கிவன் ஃப்ராக்ஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து அந்த ஆன்சரை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், 125 3-ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது 1-ல் 3 இல்லை, 2-ஐ சேர்த்து எடுத்தால் 12-ல் எத்தனை டைம்ஸ் 3 இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு டேபிள்ஸை சொல்லி பாருங்கள். 3 டேபிள் சொல்லுங்கள். சொல்லும்போது 4 3 சார் 12 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 4 3 சார் 12 போட்டுக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்பரை கீழே கொண்டு வாங்க. 0-லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் அப்படியே அந்த 5-ஐ வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வரும்போது இதில் எத்தனை டைம்ஸ் 3 இருக்குதுன்னு சொல்லி சொல்லி பார்க்கணும். அதாவது 5-க்கு மேலே வர நம்பரை சொல்லக்கூடாது. ஸோ 1 டைம் சொல்லும்போதே 1 3 3, 2 3 சார் சொல்லும்போது 6 போயிருது. ஸோ 1 டைம் தான் இருக்குது, ஒரு 3 தான் 5-ல் இருக்கப்போ 1 3 3 அப்படின்னு நீங்கள் போட்டுடுறோம். ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 5-ல் 3 போச்சுன்னா 2, அவ்வளோதான். இப்போ எப்படி எடுத்து ஆன்சர் எழுதணும்னு பாருங்கள். இந்த கோஷன் வந்தது இல்லையா, அந்த 41 டினாமினேட்டரில் ரிமைண்டரில் 2 இருக்குது, அதை நியூமரேட்டரில் எழுதிக்கணும். ரிமைண்டர் 2 பை 3. இதுதான் நம்மளுடைய மிக்சட் ஃப்ராக்ஷனுடைய ஆன்சர். கொஷின் என்ன இருந்தது, 8 1 பை 3 இன்ட்டு 5. இதுதான் கொஷின், இதோட ஆன்சர் இதுதான். மிக்சட் ஃப்ராக்ஷனில் எடுத்து எழுதிடுங்க, ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், தேர்ட் சப்டிவிஷன் எழுதிட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 பை 8 இன்ட்டு 4 பை 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 பை 8 இன்ட்டு 4 பை 5 அப்படின்னா இதோட சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 3 இருக்குது, இன்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷன், இதுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஒரு ஹோல் நம்பர், ஒரு ஃப்ராக்ஷன், இல்லை ஒரு
ஹோல் நம்பர் ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்படி பார்த்தோம். இப்போ தான் ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் வந்து நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன்ஸ்லாம் ஒன்றா எடுத்து எழுதிக்கும், 3 × 4. இப்போ டினாமினேட்டர்ஸில் இருக்க ஃப்ராக்ஷன்லாம் ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம், 8 × 5. இப்படி எடுத்து எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மட்டும்தான் கேன்சலேஷனுக்கு பார்க்கணும். இப்போ இந்த நியூமரேட்டர் நம்பர் எடுத்துக்கலாம் 3, டினாமினேட்டரில் எந்த நம்பருமே 3க்கு காமன், 3 டேபிளில் உள்ள எந்த நம்பருமே இல்லை. ஓகே, இப்போ 4 எடுத்துக்கலாம், 4 டினாமினேட்டரில் எந்த நம்பராவது 4 டேபிளில் உள்ளது இருக்குது. இந்த 4ம் இந்த 8ம் சேம் டேபிளில் இருக்குது. இது 4 டேபிளில் இருக்கா, 1 4 is 4, இதுவும் 4 டேபிளில் இருக்குது, 2 4s are 8. அப்போ இந்த மாதிரி கேன்சலேஷன் சைனை போட்டு அந்த டேபிளில் சொல்லி பார்த்து நம்பரை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேபிள்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா நீட்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 3 × 1 எழுதுவோம், 3 × 1 ஹோல் டிவைடட் பை 2 × 5. ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாக எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது இங்கே பாருங்க, நம்ம நியூமரேட்டரில் 3 × 1 இருக்கு, அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம், 3 × 1. அந்த டிவைடரை போட்டுட்டோம், கீழே 2 × 5 அப்படியே தூக்கி எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணும்போது 3 × 1 எவ்வளவு, 3. 2 × 5 10, அவ்வளோதான். அப்போ இந்த கொஸ்டின் என்ன, கிவன் கொஸ்டின் என்னது, 3 × 3/8 × 4/5. 3/8 × 4/5 = 3/10 அப்படின்றதான் இதோடைய ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன் மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்து மிக்சரில் இருந்தால் இம்ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இம்ப்ராப்பரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், இந்த டினாமினேட்டரையும் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 7s are 21. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணுன்றதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட்டுருவோம். 3ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இது கூட அந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 5ஐ அடிஷன் பண்ணணும். தென் பை ஹோல் டிவைடட் பை 7 இருக்குது, அப்படியே போட்டுருங்க. இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது, இன்ட்டு 13, அந்த அப்படியே போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 போட்டு ஹோல் டிவைடட் பை 13 இருக்குது, அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளை பண்ணுவோம், இந்த 3ஐயும் 7ஐயும் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நல்லா செஞ்சிடலாம். 3 × 7 எவ்வளவு, 21. ப்ளஸ் 5 இருக்கா, அப்படியே எழுது எழுதிக்கோங்க, ஹோல் டிவைடட் பை 7 இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷனில் பாருங்கள், 1 × 13 13 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 13. இப்போ நெக்ஸ்ட் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க, ஈக்குவல் டு 21ஐயும் 5ஐயும் ப்ளஸ் பண்ணோன்னா அடிஷன் பண்ணோன்னா 26/7 இன்ட்டு 13ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 14/13. இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பரில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ரெண்டு ஃப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இப்போ அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எப்படி எழுதுவோம் அதே மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கோங்க. 26 × 14 நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதிட்டோம், தென் டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து எழுதிக்குவோம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 7 இருக்குது, இன்ட்டு 13 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டோம். இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்மளுக்கு ஏதாவது நம்பர்ஸ் வந்து
காமன் டேபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி பார்க்கணும், இப்ப 26 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, இதுக்கு டினாமினேட்டர்ல ஏதாவது காமனா, இப்ப நியூமரேட்டர்ல இருக்க இந்த 26ன்றது 2 டேபிள்ல இருக்கு நமக்கு தெரியும். இப்ப 2 டேபிள்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏதாவது டினாமினேட்டர்ல இருக்கான்னு பார்க்கறோம், இல்ல. ஓகே, 2 டேபிள்ல தான் இல்ல, வேற 3 டேபிள் டினாமினேட்டர்ல பாருங்க என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது 26க்கு 26ன்ற நம்பர் வரக்கூடிய டேபிள் ஏதாவது டினாமினேட்டர்ல இருக்கான்னு பாருங்க. 7ல 27 டேபிள் 26 இல்ல, ஆனா 13ன்ற டேபிள்ல 26 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்டே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சிரும். சோ அப்ப நம்ம கேன்சல், அழகா கேன்சல் பண்ணலாம். இது 113 இஸ் 13, 213 ஆர் 26. இப்படி கேன்சலேஷன் சிம்பிள் போட்டு இப்படி கேன்சல் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இப்ப நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, 14 நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல அது மாதிரி டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 டேபிள் இருக்கு. அழகா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், 7 14 சேம் டேபிள்ல இருக்கு. ஸோ 1 கேன்சலேஷன் சிம்பிள் போட்டு 17 இஸ் 7. இது எத்தனை டைம்ஸ் இருக்கு அதே டேபிள்ல, 2 டைம்ஸ் இருக்கு, 2 7s ஆர் 14. இப்படி கேன்சலேஷன் போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாக எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன நம்பர்ஸ் இருந்தது நியூமரேட்டரில், 2 இருந்துச்சு இன்ட்டு 2 இருந்தது, டினாமினேட்டரில் 1 × 1 அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா, ஈக்குவல் டு, இப்போ 2 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, 4 வருது. 2 × 2 4 பை 1 × 1 1 தான். நம்ம அதை போடணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் நம்மளுக்கு அதே தான் வரும். அப்போ 4 ஆன்சர் வந்து 4. இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் எடுத்து லெஃப்ட் சைடில் எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இல்லை, அழகாக ஹோல் நம்பர்லேயே வந்துருச்சு. 3 5 7 × 1 1 × 13 அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு 4 போடுறோம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.